ஆஃப் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வந்து தொட்டிலில் தான் போடுவாங்க. மோஸ்ட்லி நம்ம துணி தொட்டிலில் போடுறது தான் நம்ம கலாச்சார வழக்கம். அந்த மாதிரி துணி தொட்டிலில் போடுறதுக்கு மேலே நமக்கு வந்து ஹூக் இருக்கணும். அந்த மாதிரி ஹூக் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக அதிலிருந்து நம்ம ஒரு கம்பி மாட்டி தொட்டில் கட்டி போட முடியும். பட் எல்லார் வீட்லேயும் ஹூக் இருக்காது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வாடகை வீட்டுக்கு போகும்போது அங்கே ஹூக் இல்லைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் ஹூக் அப்படிங்கிறது. நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்ம மேலே வச்சுருப்போம். அந்த மாதிரி மேலே வச்சுருக்கும் போது அதில் நம்ம கம்பி மாட்டி மாட்டும்போது நமக்கு சரியான இடத்துல, அதாவது தூளியை வந்து இழுத்து ஆட்டுற அளவுக்கு அந்த ஹூக் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க, சில இடங்களில் நம்ம ராங்கான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஹூக் இல்லாமல் மாட்டுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி ரெடிமேட் ஹூக் போட்டு தர்றதுக்கு ஆள் இருக்காங்க. டக்குன்னு கூப்பிட்டோன்னா நமக்கு உடனே போட்டு கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் சுமாராக சார்ஜ் பண்ணுவாங்க. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி போட்டாலுமே நம்ம வாடகை வீட்டிலலாம் நம்ம போடணும்னா கஷ்டம், போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். வீடு மாற்றினாலும் அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி நான் காட்டுறேன். இப்போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹூக் வச்சுருக்கோம். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த இடத்துல வந்து தூளி போட்டால் ஆட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைக்காக நிறைய விஷயங்களை நம்ம தயார் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தை வரப்போகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதை வந்து ஒரு தகவலாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் வாங்கினதை வந்து இப்போ நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு கொக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாங்காக வந்து ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி விண்டோ இருக்கு. இந்த விண்டோ கிட்ட இதை வந்து அப்படியே எல்லா விண்டோலையுமே இந்த மாதிரி கம்பி கம்பியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கம்பியை வந்து நம்ம ஜஸ்ட் பாருங்க இப்படி இருக்கு. இதை வந்து கொண்டு போய் நம்ம மாட்டினா போதும், வேற எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. இப்போ நான் வந்து இதை வந்து இதில் மாட்டுறேன். அவ்வளோதான், மாட்டியாச்சு. பாருங்க எப்படி நிற்கிதுன்னு. ஸோ இந்த மாதிரி நிற்கும், நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு 15 kg வரைக்கும், 20 kg வரைக்கும் தாங்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம 15 kg வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். 15 kg வரைக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி பேபிஸ் வந்து 1 இயரில் 10 kg வந்துருவாங்க. ஸோ அதுக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் எப்படி தொட்டில் மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தொட்டியில் வந்து இந்த இடத்துல மாட்டுறதுனா நேரடியாக மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம், அல்லது இங்கேருந்து ஒரு கம்பி மாட்டி அதில் மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அப்படி இல்லை அப்படின்னா டோட்டலாக இப்படியும் மாட்டலாம். பட் இப்படி மாட்டும் போது 2 ரவுண்டு சுற்றிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, இல்லைனா கொஞ்சம் அப்படி நழுவிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ தூளி பாருங்கள் நல்லா அழகாக கீழே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி நம்ம குழந்தைய போட்டுட்டு இப்படி இழுத்து ஆட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு காலியான எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால நல்லா ஆட்டலாம். அந்த சைட்லாம் கட்டில் இருக்கிறதுனால. ஸோ உண்மையிலே வந்து இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியான ஒரு ப்ராடக்ட். நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து தாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கேரண்டியாக 10 kgங்கிறது கேரண்டி, 15 வரைக்கும் நல்லாவே தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லோக்கல்லையும் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பான் பேபி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமேசான் லிங்க்கும் நான் கீழே தரேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப வசதியா இருக்கு. எந்த ரூம்ல வேணாலும் நம்ம டக்குன்னு எடுத்துட்டு போய் அப்படியே நம்ம வந்து மாட்டிக்கலாம் ஈஸியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ் ஜான்சி பாத்ரூம் கிளீனர். பாத்ரூம் தரைகளில் இருக்கும் அழுக்கு, கிருமிகள், துர்நாற்றம் மற்றும் கறைகளை போக்கி சுத்தமான சுகாதாரமான சூழலை தரக்கூடியது. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.